வணக்கம் நேயர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் தாய்நாட்டிலே நீங்கள் பார்ப்பதற்கு இயங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய தரிசித்திருக்க வேண்டிய ஒரு இடத்தை ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் உங்களை அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊர்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய சுழிபுரம் கிராமம். இந்த சுழிபுரம் ஊரினுடைய கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய அதிலும் விசேடமாக சத்தியகாடு என்று அழைக்கப்படுகின்ற சத்தியகாட்டு சந்தை பகுதிக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இன்றைக்கும் எங்களுடைய மரபுகளையும் தொன்மைகளையும் தன்னுடைய பெயரிலே நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. நடைமுறையிலே இன்றைக்கு இல்லாத போதும் ஒரு காலத்திலே சில வழக்கு விசாரணைகள் இந்த சந்தைக்கு அருகிலே இருக்கக்கூடிய வழக்கம்பிராய் அம்மன் ஆலயத்திலே இடம்பெற்று தாங்கள் சொன்னது அனைத்தும் உண்மை என்று இந்த பகுதியிலே வந்து அந்த வழக்காளிகளும் எதிராளிகளும் சத்தியம் செய்த இடமாக இது சத்திய காடு என்று அழைக்கப்பட்டது. அந்த பகுதியிலே தான் இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான சந்தை அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியிலே என்னென்ன விசேடமான விடயங்கள் இருக்கிறது, இன்றைக்கு இந்த சந்தை பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார நடவடிக்கைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்பது குறித்து உங்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணியுங்கள். நேர்களே, இப்பொழுது இந்த சத்தியகாட்டு சந்தை பகுதியிலே தேங்காய் வியாபாரம் செய்யக்கூடிய திருவாளர் சண்முகநாதன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் வருகை தரக்கூடிய இந்த நாளிலே தேங்காயினுடைய விலை கூட மிக உச்சமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அவரோடு கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணே, எவ்வளவு காலமாக இந்த பிரதேசத்தில் உங்களோட வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள்? இல்லை, நான் 12 வருஷமாக இருக்கிறேன். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய வியாபாரம், நீங்கள் 12 வருடங்களாக தேங்காய் வியாபாரம் தான் செய்கிறீர்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், உங்களோட எப்படி வியாபார கிரமங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது குறித்து? எங்களோட நில ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தை நிலவரப்படி தேங்காய் மிக உச்சமாக விலை இருக்கிறது என்று அறிந்தோம். உங்களுடைய இருக்கக்கூடிய தேங்காய்களை கூட தரம் பிரித்து வைத்திருக்கிறீர்கள். இந்த தேங்காய்கள் பற்றி சொல்லுங்கள். தேங்காய்க்காக இந்த இப்போ நிலைமையும் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி விற்கிறோம். கொள்வனவுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறோம். 50-60 விற்று கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிறிய தேங்காய்கள் எவ்வளவு, பெரிய தேங்காயினுடைய விலை எவ்வளவு? பெரிய தேங்காய் 60 விற்கிறோம், மற்ற தரம் 50 விற்கிறோம், மற்றது 25 விற்கிறோம், 20 விற்கிறோம். 12 மணிக்கு பிற்பாடு போய் என்ன செய்வீர்கள்? வீட்டு தோட்டம் செய்கிறது. வாழை தோட்டம் இருக்குது, தேங்காய் உரிப்பேனவு அதெல்லாம் செய்கிறது. போடுவான்
நேர்களே, இப்பொழுது பெண்களாக இருந்து மிக வயது முதிர்ந்த பருவத்தில் இருக்கக்கூடிய அன்னப்பிள்ளை அம்மா அவர்களும் ஜெகதீஸ்வரி அம்மா அவர்களும் இந்த சந்தை பகுதியிலே மிக அருகையில் இருந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அம்மா, எவ்வளவு காலமா இந்த வியாபாரத்தை இந்த பகுதியில் மேற்கொள்ளும்? நீங்கள்? நானும் இப்போ நாலஞ்சு வரைக்கும் வியாபாரம் செய்யறேன். எந்த கீரை தான் வியாபாரம்? இந்த கீரை மட்டும்தான் வியாபாரம். ஓ மையா, இந்த கீரை எங்கே இருந்து பெற்றுக்கொள்வீர்கள்? நீங்களே உற்பத்தி செய்கிறதா அல்லது? நான் வயல்வெளியில் விழுங்குறது, விளக்கி போட்டு விற்கிறது. சில பேர் சொல்லுவார்கள், இந்த கீரை மசித்து விட்டு அந்த வாசத்தோடைய சோறு சாப்பிடலாம் என்று. உங்களுடைய கீரை எப்படி இருக்கு? இது நல்லது, பல கீரை நல்ல ருசி. பல கீரையா இது? பல கீரை. மக்கள் உங்களிடம் இதை கொள்ளனை செய்வார்களா? இதுதான் விரும்பி வேண்டும் நமக்கு. நாங்கள் இங்கே வருகை தருகின்ற போதம்மா, நீங்கள் இன்னொரு வியாபாரி, அதாவது உங்களுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு வியாபாரியோடு சண்டை பிடித்த சண்டைபிடியிலேயே ஒரு தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். என்ன நடந்தது? இந்த பாவக்காய் வாங்குகின்ற பொழுது அவர் அப்படி முஸ்பாத்தியானால் பவுடியானால் அவர் கோபம் எல்லாம் கோபம் அவர் அப்படி. நேர்களே, இப்பொழுது எங்களோடு இந்த சத்தியகாட்டு சந்தை பகுதியிலே வியாபாரம் செய்யக்கூடிய திருவாளர் கிருஷ்ணராஜா ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்ப்போம். வணக்கம் ஐயா, எவ்வளவு காலமாக இந்த சந்தை பகுதியிலே உங்களுடைய வியாபார கிரமங்களை மேற்கொள்கிறீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம். நீங்களுடைய கால் இயலாத போதும் இன்றைக்கு உழைத்து உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு இவ்வளவு மரக்கறிகளை வைத்து உங்களுடைய வியாபார கிரமங்களை செய்கிறீர்கள். இப்படியான ஒரு எண்ணம் எப்படி வந்தது? நான் வியாபாரம் செய்ய வேண்டும், அது மரக்கறி வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ நான் எங்களோட காசந்தான் சொந்தமாக உழைச்சி சாப்பிடலாம்ன்றது செய்கிறோம். இன்னும் ஒரு ஆளை எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. இங்கே இப்பொழுது இந்த சந்தை பகுதியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் சாந்திலிங்கம் ஐயா அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். ஐயா, எவ்வளோ காலமாக இந்த சந்தை பகுதியிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்? 4 வருஷம். 4 வருஷம். 4 வருடங்களுக்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இப்ப சந்தை மாறி வந்து இங்க வியாபாரம் செய்ய. இந்த பகுதி மக்கள் எப்படி இருக்கிறாங்க? நாங்க வருகின்ற போதே சண்டை பிடிச்சுதான் வியாபாரம் செய்த போல கிடந்தது. மரியாதை வேண்டியதுனே சண்டை பிடிச்சதான் சேனம். அப்படி சண்டை பிடிச்சாலும் உங்களோட சந்தோஷமாக இருக்கிறார்களா? தொடர்ந்து உங்களோட வியாபாரங்களை வாடிக்கையில இருக்கீங்க வேண்டது காக்கள். என்னென்ன மரக்கறிகளை இங்க விற்பனை செய்வீர்கள்? நான் இப்போ பாவக்காய், பூஞ்சி, கரட்டு, பாலக்காய், கத்திரிக்காய், கூட்டி வச்சு சத்தியம் பண்றது உத்தமமான சந்தை. உத்தமமான சந்தை. இந்த பிரதேசத்தை பேர் சொல்லுங்க. சுழிபுரம் பிரதேசத்தை பேர் சொல்லுங்க. சுழிபுரம் பிரதேசத்திலே ஒரு நல்ல திறமான மக்கள் இருக்கிறார்கள். அதாவது பொய் செல்லாத மக்கள் 100க்கு 90%. ஆனால் அந்த மக்கள் எல்லாரும் வாழ வேணும் என்ற கொள்கை உடையவர்கள். அயல் கிராமம் பண்ணாகும், அதை பற்றி சொல்லுங்களேன். எப்படியும் இந்த அயல் கிராமத்திலேருந்து அயல் கிராமம் பண்ணாகும், அதுவும் ஒரு திறந்த ஊர். அதுக்கு போங்க அங்கே அடுத்த கிராமம் இருக்க சித்தன்கேணியாண்டு, அது ஒரு திறமான கிராமம். என்னென்றால் அது சித்தர் வாழ்ந்த கிராமம், வைத்தியர்கள் இதுகிறார். அந்த இடத்துல ஒரு பாம்பு கடியோ ஒரு விஷ கடியோ வராது.
காரணம் என்னென்னா அந்த சித்தர் அதில் கேணியை வெட்டி அந்த மந்திரங்களை அதில் தாட்டு வச்சுட்டா செத்து போடணும். அதில் பாம்பு அடித்து செத்தது இதுவரையும் இல்லை, ஒரு மூன்று ஜோமாவும் இல்லை. இந்த பிரதேசத்திலே நீங்கள் வியாபாரம் போல ஒரு இந்த பிரதேசத்தினுடைய சார்ந்த விடயங்களை உங்களுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறீர்கள். இந்த 12 மணியோடு வியாபாரம் முடிந்த பிறகு என்ன செய்வீர்கள்? ஓ, எங்களுக்கு 12 மணி இல்லை, கிட்டத்தட்ட பெரிய சந்தையாக நடக்கட்டு 2 மணி மட்டும் நடக்கும். நடந்த பிறகு நாங்கள் இனி ஓய்வு எடுக்கிற வயது தான், எங்களுக்கு 74 வயதாகுது, நாங்கள் ஓய்வு பெறுவோம். ஓய்வு மிக முக்கியமான ஒரு விடயம், அதுதான் மிக மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்காலத்தை கொண்டு செல்ல உதவும். இங்கே வருகின்ற மக்களோடு மிக முசுப்பாத்தியாக சில வழி அவர்களை பேசி இவர்கள் இப்படியான என்று சொன்னீர்கள், ஆனால் எங்களுக்கு சொல்லுகின்ற போது இந்த ஊர் பிரதேசம் உத்தமமான மக்கள் என்று சொல்கிறீர்கள். இது ஏதாவது வியாபார தந்திரம் இருக்கிறதா? வியாபாரம் 100க்கு 100 விதம் தந்திரம் இருக்குது, எல்லாரையும் அடைச்சி வச்சிருந்தா தான் வியாபாரம் செய்யலாம். இது இப்படி நீங்கள் இப்போ அறிஞ்சார்கள், அது ஒன்று ரெண்டு கூடாதாக அவையே நாங்கள் எங்கள்ட கைப்பாட்டுக்கு தான் வச்சுருக்கோம். இல்லை, அவர்களும் நல்லவர்கள் தான், இப்படி வருகின்ற போது எப்படியுமே தர்க்கம் செய்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் குறைக்கத்தான் பார்ப்பார்கள். அப்படித்தான் அது நாங்கள் பல பேரை உங்களுடைய அனுபவத்திலே பார்த்துருப்பீர்கள். என்ன, நாங்கள் நல்லா குறைச்சும் கொடுப்போம், அதுக்கு தந்தது தந்திரமாக வியாபாரத்திலே எடுப்போம். எங்களுக்கு எப்படியும் வியாபாரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நேயர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் பொருட்களை விற்பனை செய்கின்ற விற்பனையாளர்களை பற்றி அவர்களோடு கலந்துரையாடியிருந்தோம். இப்பொழுது இவற்றை கொள்ளனவு செய்வதற்கு இந்த பிரதேசத்திலிருந்து திருவாளர் பாலசிங்கம் அவர்கள் வந்து விறகு தந்திருக்கிறார் இந்த சந்தைக்கு. அவரிடத்தில் கேட்டு பார்க்கலாம், எப்படி என்ன பொருட்கள் இதில் நல்ல எங்களோட இடத்துல இந்த சத்தியக்காட்டு சந்தையை பொறுத்தவரை நல்ல மலிவாகவும் நல்ல சீராகவும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க, என்னால் இதை தான் சொல்ல முடியும். இல்லை, எவ்வளவு காலமாக இந்த சந்தையோட நீங்கள் உறவு கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு நான் பிறந்து விருத்தெரிஞ்சதுலேருந்து இன்றவரையும் அப்படி தான் வந்து போகிறேன். நாங்கள் இங்கே வருகின்ற போதே வேறு எந்த இடம் இல்லாத போல மிக சுவாரஸ்யமாக நகைச்சுவையாக கூட தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். இது குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரோடும் வியாபாரத்தில் போட்டி இருந்தாலும் கூட பொறாமை இல்லாமல் மிக சந்தோஷமாக செய்கிறார்கள். அதைத்தான் செய்கிறோம், அதை நீங்கள் சொல்கிறதா தான் நானும் சொல்ல போகிறேன், அதைத்தான் செய்கிறாங்க வியாபாரத்தில். நேர்களே, இப்பொழுது இந்த சந்தையோடு மிக நீண்ட காலம் தன்னுடைய உறவை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இவர் இங்கே இருக்கக்கூடியவர்களை கேட்டால் இவருடையதான் சந்தை என்றே எழுதி வைத்து விட்டார்கள். பரமசிவன் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரோடு இப்பொழுது கலந்து பார்க்கலாம். வணக்கம் ஐயா, இந்த சந்தையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், ஏன் சத்தியகாடன்னு பெயர் வந்தது? வடக்கம்பரையில் வழக்கு பேசி சத்தியகாடில் வந்து தீபம் அணைச்சி சத்தியம் பண்ணுறோம். நான் செய்தேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறதா? எவ்வளவு காலமாக இந்த நடைமுறை இங்கே இருக்குது? நெடுக்கன் டச்சுக்காரங்காலத்துக்கு டச்சுக்காரங்காலத்துக்கு முன்பிருந்தே இந்த நடைமுறை இந்த பிரதேசத்திலே இருக்குது. இந்த பிரதேசத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன வியாபாரம் செய்கிறீங்க? நாங்கள் கமன் நடுகர் செய்து கொண்டு வந்து நாங்கள் ஆனால் இங்கே இந்த சிறிய கருவேப்பிலையை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வருகை வருகின்ற போது பனங்கிழங்கு அவித்து வைத்திருந்தீர்கள், இப்போ அதை நீங்களே சாப்பிட்டு விட்டீர்கள், எப்படி இருக்கிறது வியாபாரம்? மிச்சத்தை கொண்டு போய் நாங்கள் அதை பாந்து கொடியில் போட்டு விட்டு அடுத்து மாவை அடுத்து சாப்பிட்றோம். அப்படியும் செய்வீர்கள்? புழுக்கொடியல்மா அதுதானே? வெளிநாட்டான் வந்து கேட்டான் அவைகளுக்கு நிறுத்தம் கொடுக்கும். அண்ணா என்ன பிரச்சனை? இதுவாங்க இவங்கள இந்த சத்திய சந்தேகங்களில் பட மோசமான சந்தேகம்னா இந்த சந்தை தான் சத்திய காட்டி சந்தை. சத்தியமா உண்மையில சத்தியமா 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 என்னன்னா இவங்கள என்னண்டா ஒரு பொருளுக்கும் 20 ரூபா வச்சிருக்கான் ஒரு கிலோ. இது உண்மை விஷயம், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல வேணும். உண்மையா சொல்றேன், முது பார்த்து சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல உள்ள விஷயத்தை நான் சொல்றேன், ஏதோ நியாயமான விலையில தானே விற்கணும். விளையாட்டி சந்தேக பட மோசமான ஆள் என்ன அதில் இருக்கிற அவர் குட்டியான எப்படி போனாலும் பரவாயில்ல இருக்க நெறிஞ்சா.
நேர்களே, இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக சுழிபுரம் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சத்தியகாட்டு சந்தையும் இந்த சந்தையினுடைய சிறப்பு விடயங்களை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் கொள்ளனவாளர்கள் என்ன என்ன பேசிக்கொள்கிறார்கள், எப்படி தங்களுடைய இந்த சந்தை கருமங்களை கட்டியெழுப்பிக் கொள்கிறார்கள் என்பது பற்றியும் ஒரு விரிவான விளக்கத்தை பார்த்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் ஏகாம்பரம் மற்றும் சதீசுடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே. நூறுரூவா தான் வச்சிருக்கிறான்.